வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுகிறேன் குரு பயிற்சி எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை மணி ஆறு பத்துக்கு குரு பகவான் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசிக்கு குரு பயிற்சி அடைகிறார் கும்ப ராசிக்கு குரு பயிற்சி அடைகிறது விருச்சிய ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இதற்கு பேர் தான் அர்த்தாஷ்டம குரு நாலாம் கட்ட குருவுக்கு பேர் அர்த்தாஷ்டம குரு குருவோடைய நாலாம் கட்டத்துக்கு அதீதமான பலன்கள் சொல்லப்படலை கெடு பலன்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பித்த முதல் நாலு மாதம் வரைக்கும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் அது ஏன் சார் நாலு மாதம் மட்டும்தான் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் நன்மைகளாக இருக்குமா அதுக்கப்புறம் தான் உங்களோட டர்ன் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வருஷம் கிடையாது வெறும் அஞ்சே அஞ்சு மாதம் மட்டும்தான் கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அதாவது நான் இங்கிலீஷ் பிரகாரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாலாம் தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு மீனத்துக்கு போயிடுவார் கும்பத்தை விட்டு போயிடுவார் எப்போவுமே ஒரு வருஷம் வருமே சார் குரு பயிற்சி இந்த தடவை அஞ்சு மாதம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பெரிய லக்கு வருசி என்பர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே குரு வந்து ஒரு ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு வருஷம் ஆனால் இந்த முறை வெறும் அஞ்சு மாதம்தான் இருக்கார் ஸோ இந்த அஞ்சு மாதத்தை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை பலன்கள் எந்த ரிஸ்க்கும் எடுத்துக்க வேண்டாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அர்த்தாஷ்டம குருவில் வந்து இடமாற்றம் பண்ணுறது தொழில் மாற்றம் பண்ணுறது இப்போ பம்பு வழக்குகளில் போய் ஈடுபடுறது இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க புது முயற்சிகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் ஏதாவது தேவைப்பட்டால் ரிஸ்க் இல்லாத விஷயமாக இருந்தால் பண்ணுங்கள் அதுதான் நான் விரச்சிகராசி என்பர்களுக்கு சொல்ல வேண்டியது இந்த குரு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார் உங்களுடைய அஷ்டமத்தை சேர்த்து பார்க்குறார் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி கலவை தான் இப்போ ருச்சிக ராசியை பொறுத்தவரை அதனால் தான் அர்த்தாஷ்டம குருவில் குருவை வந்து அதிகமாக வழிபாடு பண்ண சொல்வாங்க ராசிக்கு அஷ்டமத்து குரு விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம குரு உங்கள் வீட்டில் கடகமும் இருந்து விருச்சிகமும் இருந்து அடுத்து யாராவது கும்பமும் இருந்தால் நம்ம யோசிக்கணும் ஸோ இந்த பயிற்சியை பொறுத்தவரை ரொம்ப சுமாராக இருக்கும் அப்படின்னா அவங்க தான் அதிகமான வழிபாடுகளை மேற்கொள்கிற மாதிரி வரும் மற்றவங்களுக்கு நல்லா இருந்தால் கவலைப்பட வேண்டாம் டெசிஷன் மேக்கிங்கை பொறுத்தவரை நீங்கள் எடுக்காமல் சீனியர் சிட்டிசன்ஸ்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது விருச்சியராசி என்பவர்களுக்கு நன்மைகளை கட்டாயம் செய்யும் ஏன்னா பொதுவாக உங்களோட உடல் நலத்தை நல்லா பார்த்துக்குங்க ஆரோக்கிய ரீதியும் மன ரீதி உடல் ரீதி தெளிவாருங்க மன ரீதியில் குழப்பம் அடைய தேவையில்லை அப்படிங்கிறதான் சொல்லுவேன் வெறும் அஞ்சு மாதம் தானே ஒரு வருஷம் இருக்க வேண்டிய குரு அஞ்சு மாதத்தில் இருக்கிறதுங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த அஞ்சு மாதத்தில் கெடுதல்களை செய்கிறார் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நன்மை அப்படிங்கிறது சொல்லுவேன் ஸோ அர்த்தாஷ்டம குருக்கு அதிகமான வழிபாடுகள் தேவை அப்படிங்கிறது நான் விட்சியராசி என்பர்களுக்கு சொல்லுவேன் ஃப்ராங்காக ஸ்டேட்மெண்ட் என்னுடைய இந்த ராசி என்பர்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாயிருங்க நன்றி